ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்களோட குயின் எடிட்ஸ் ஃபேக்ட் ஃபேக்ட் இன்ஃபர்டெயின்மெண்ட். இன்றைக்கி நீங்கள் கேட்க போகிறது வேறு யாரோட ஸ்டோரி இல்லை, என்னோடய லைஃப்பில் நடந்த சில சம்பவங்களை குயின் மோட்டிவேஷ்னல் அப்படின்ற டாப்பிக்கில் வீடியோஸாக அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ எண்டில் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதே போல் உங்கள் லைஃப்லேயும் நடந்திருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் ஸ்கூல் லைஃப் அப்படின்றது மறக்க முடியாத நினைவுகளாக இருக்கும். பள்ளி பருவத்தில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து விளையாடினது, இதெல்லாமே ரொம்ப ஹாப்பியான சந்தோஷமான நினைவுகளாக தான் இருக்கும். ஸ்கூல் லைஃப்பில் ஷேரிங் அப்படின்றது எவ்வளோ ஹாப்பியானதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸ்கூலில் யூனிஃபார்ம் அப்படின்ற ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறதே இதை ஏழை பணக்காரன் ஏற்றத்தாழ்வு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் யூனிஃபார்மில் மட்டும்தான் அந்த ஏற்றத்தாழ்வு தெரியாதே தவிர மற்ற எல்லா விஷயத்துலேயும் ஏற்றத்தாழ்வு அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற பென், பென்சில், அது மட்டும் இல்லாமல் லன்ச் டைமில் ஷேர் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் எல்லாரோட வீட்டு சாப்பாடையும் சாப்பிட்ற அந்த டைமில் கண்டிப்பாக தெரியும். இவ்வளோ பசங்க, என் கூட பிடிச்ச பசங்க, இவ்வளோ சத்துணவு சாப்பாடை நம்பி மட்டுமே வந்தவங்களும் இருக்காங்க. இந்த விதத்தில் சத்துணவு திட்டம் அப்படின்றத ஏற்படுத்தினதுக்காக அரசாங்கத்துக்கு நன்றி சொல்லிக்கணும். உங்களுக்கு பசங்க படிக்க வராங்களோ இல்லையோ, ஆனால் ஒருவேளை சாப்பாடு உறுதி அப்படின்ற மனநிலையில் பசங்க கண்டிப்பாக ஸ்கூலுக்கு வருவாங்க. என்னோடய ஸ்கூல் டைம்லேயும் அதே லைனில் தட்டை வச்சுட்டு நின்று இருக்கேன் எவ்வளோ நாள். சில சமயம் வீட்டில் ரேஷன் அரிசி தான் கிடைக்கும், ஆனால் அது கூட ஷேர் பண்ண முடியாது, ஏன்னா நிறைய பேருக்கு இந்த சாப்பாடு சாப்பிட பிடிக்காது. உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா எந்த நிலையிலையும் ஒருத்தங்களை ஏற்றுக்கிறது அப்படின்றது தான். நமக்கு பதில் உதவி கிடைக்கும் அப்படின்றத மட்டும் எதிர்பார்த்து உருவாகிறது நட்பு இல்லை. அது மட்டும் இல்லை, படிக்கிற காலம் முடிஞ்சு கல்லூரி படிப்பை தொடரும்போது அங்கேயும் நிறைய பேர் நிறைய விதமான குடும்ப சூழ்நிலையிலேருந்து வந்திருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் பள்ளி பருவத்தில் கிடைச்ச நட்பை விட காலேஜில் என் கூட படித்தவங்கள தான் நான் வந்து ஞாபகம் வச்சிட்ருக்கேன். ஏன்னா அவங்க வந்து இன்னருடைய மகள், இன்னருடைய மகன் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்டேட்டஸை பார்த்து பழகலை, உண்மையான ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. ஸ்கூல் காலேஜ் எந்த இடத்துலையும் நான் டாப்பராக இருந்தேன், ஆனால் லைஃப்பில் இல்லை. காலேஜ் முடித்து ஒரு வேலை சேரும்போது அங்கேயும் நிறைய விதமான மக்களை சந்திக்கிறோம். அங்கே ஒரு திருநாள் விழா அப்படின்றது முதல் முதல்ல எனக்குன்னு ஒரு கேக் வாங்கி கட் பண்ணது அங்கே தான். இதுக்கு முன்னாடி தூரமாக நின்று எல்லோரும் கேக் வெட்டி சந்தோஷமாக இருந்ததை பார்த்து நான் அன்னைக்கு தான் முதல் முறையாக அந்த சந்தோஷத்தை உணர முடிஞ்சது. இது போல் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்த அந்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நீங்களாம் நினைப்பீங்க என்ன ஒரு சின்ன கேக் கட் பண்ணது அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குமான்னு. ஆமாங்க, ஒருத்தங்களுக்கு நடக்கவே முடியாது அப்படின்ற விஷயம் நடக்கும்போது நம்ப முடியாததாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை உலகத்தில் எவ்வளோ விலை கொடுத்தாலும் வாங்க முடியாது. ஒரு முறை நான் வேலை செஞ்ச இடத்துல ஒரு பெரிய விழா, அங்கே நல்ல சாப்பாடு எல்லாம் நல்லா இருந்துச்சு, ஆனால் என்னமோ தெரில என் கூட வேலை செஞ்சவங்களுக்கு மட்டும் அந்த சாப்பாடு பிடிக்கல. நான் கூட நினச்சேன் இவ்வளோ நல்ல சாப்பாடு அவங்களுக்கு மட்டும் ஏன் பிடிக்கலன்னு. இந்த விஷயம் என் மனசில் இருந்துச்சு ரொம்ப நாளாக. நான் ஒரு நாள் என்னோடய அப்பா கிட்டே இதை கேட்டேன், ஏன் அவங்களுக்கு மட்டும் வித்தியாசம் தெரிஞ்சது, இந்த சாப்பாட்டுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு. அதுக்கு எங்கள் அப்பா சொன்ன பதில் இருக்கே, அது என்னை ரொம்பவே யோசிக்க வச்சது. அப்படி எங்கள் அப்பா என்ன சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, ஒருத்தங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு விஷயம் கிடைக்கலனா அவங்களுக்கு அதில் திருப்தி இருக்காது. ஆமாம், அவங்க இதை விட நல்ல சாப்பாடை சாப்பிட்ருக்காங்க, அந்த அளவுக்கு இந்த சாப்பாடு அவங்களுக்கு திருப்தி அளிக்கலை. இவ்வளவு நல்ல விஷயத்துக்கும் மேலே அவங்களுக்கு நல்ல விஷயம்லாம் நடந்திருக்கு, அதனால் இந்த விஷயத்தோட அருமை முக்கியத்துவம் அவங்களுக்கு புரியலை. ஆமாம் இல்லையா? கரெக்டு, ஒருத்தங்களுக்கு மூணு வேளை சாப்பாடு நார்மலாக கிடைக்கிற மாதிரி எல்லாருக்கும் இந்த உலகத்தில் கிடைக்கிறது இல்லை. எவ்வளோ பேர் சாப்பாடை வீணடிக்கிறாங்க ஹோட்டலில் சாப்பிட்றதுக்குன்னு காசு கட்டி வச்சுட்டு மீதி வச்சுட்டு போயிருக்காங்க. ஆனால் அந்த மீதி வச்ச சாப்பாட்டுக்கும் அவங்க காசு அமௌண்ட்டு பே பண்ணி தான் இருக்காங்க, அதை அவங்க மறந்துடுறாங்க. நம்மளோட ஒவ்வொரு உழைப்புலேயும் ஒவ்வொரு பணத்துலேயும் நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு சாப்பாட்டுலேயும் நம்ம பேர் எழுதியிருந்தால் மட்டும்தான் அது நமக்கு கிடைக்கும். அப்படி கஷ்டப்பட்டு கிடச்ச சாப்பாட்டை வீணடிச்சிட்டு வச்சுட்டு போகிற முட்டாள்தனம் யாருமே பண்ணக்கூடாது. எங்கள் அப்பா சொன்ன அந்த விஷயம் எனக்கு
ஏன் அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துச்சுன்னா, நமக்கு இவ்வளோ பெரிய பொக்கிஷம் மாதிரி நினச்சி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த அந்த விஷயம் மற்றவங்களுக்கு ஒன்றுமே இல்லாத சாதாரண விஷயமா தோணுதே அப்படின்றது தான். சரி, அது போகட்டும். இன்றைக்கி நமக்கு கிடைச்ச வரைக்கும் நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். மற்றவர்களை பற்றி நமக்கு பேசக்கூடாது, ஏன்னா அவங்கவுங்க சூழ்நிலையில் அவங்கவுங்களோட மனநிலையில் நம்ம இருந்து பார்க்க முடியாது. அதே போல் நம்மளோட மனநிலையிலையும் மற்றவங்க இருந்து பார்க்க முடியாது. நம்மள மாதிரியான சுச்சுவேஷனை லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருந்தவங்களால மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயத்தை புரிஞ்சுக்கவும் அதுக்கு ஆறுதலாக பதில் சொல்லவும் முடியும். சாப்பாட்டோட முக்கியத்துவம் யாருக்கு தெரியும்? அந்த சாப்பாட்டுக்காக கஷ்டப்பட்ட அந்த உழைப்பாளிக்கு தான் தெரியும், அந்த விவசாயிக்கு தான் தெரியும். அதே போல் ஒரு விஷயத்துக்காக ஏங்குறவங்களுக்கு தான் அந்த விஷயம் ஒரு பெரிய பொக்கிஷம் போல் கண்ணுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு அதை தெரியாது. இது லைஃப்பில் நடந்த ஃபேக்ட்ஸ், உண்மைகள். நம்ம நிறைய லைஃப்பில் கஷ்டப்பட்டிருப்போம், ஃபேஸ் பண்ணியிருப்போம், ஆனால் அதை எல்லோரும் வெளியே சொல்கிறது இல்லை. ஆனால் சொல்கிறதுனால என்ன கிடைக்குது அப்படின்னா, மற்றவங்க கையிலேருந்து சிறு ஆறுதல் கிடைக்குது, நம்பிக்கை கிடைக்குது. அதுக்காக மட்டும்தான் இன்றைக்கி நமக்கு பெருசாக தெரியாத சாப்பாடு, துணிமணி, இருப்பிடம் எல்லாமே ஒரு காலத்தில் நமக்கு கிடைக்காமல் போகலாம். அதனால் இருக்கிற ஒரு விஷயத்த யூஸ் பண்ணிவிட்டு வாழ்கிறது தான் புத்திசாலித்தனம். இதை வச்சு சந்தோஷப்படுறவங்களுக்கு இல்லை அப்படின்ற கஷ்டம் இருக்காது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு கிடைச்ச வரைக்கும் நம்ம அதிர்ஷ்டசாலி அப்படின்றத நினச்சிட்டு, இந்த மாதிரியும் கஷ்டப்படுற எவ்வளோ பேர் நமக்கு கீழே உள்ளவர்கள் கூடி அப்படின்ற அந்த வரிகளை ஞாபகப்படுத்தி நான் இன்றைக்கி இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த டாபிக் குடைக்குள் மழை அப்படின்றது கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை மட்டும்தான். உங்கள் லைஃப்பில் இந்த 6 நிமிடத்தை என் கூட நீங்கள் செலவிட்டதுக்கு உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி.